இயற்கை விவசாயத்தை நம்புவோம், கண்டிப்பாக நல்லா இருப்போம். வணக்கங்க. சணப்பு தக்கை பூண்டு அப்படிங்கிறது மண்ணுக்கு வளம் கொடுக்கக்கூடிய ஒரு தழைச்சத்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள், சரிங்களா? அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், மண்ணை சுற்றி ஒரு படலமாக படிஞ்சு நீங்கள் அதுக்கப்புறம் ஜீவாமிரதம் கொடுக்குறீங்க அல்லது மீனமிலம் கொடுக்குறீங்க அல்லது ஈயம் கரைசல் கொடுக்குறீங்கன்னா, அது வந்து அந்த மண்ணோட சேர்ந்து நகரணும் அப்படிங்கிறதுக்காக மண்ணில் இருக்க வேண்டிய ஒட்டு பொருள். அதை வேறு மாதிரி சொன்னால் மட்கு பொருள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது. இப்போ உங்கள் மண்ணை வந்து கையில் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா என்ன கலரில் இருக்கோ அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு காஃபி தண்ணியை ஊற்றுனா எப்படி ஒரு பழுப்பு நிறம் வரணும், அந்த மாதிரி வரணும் அந்த மண். அப்படி இருக்கணுங்கிறதுக்காக அந்த மண் மேலே ஒரு படலமாக பரவி இருக்க வேண்டிய ஒரு ஒட்டு பொருளை கொடுக்க கூடியது அந்த சணப்பு, சரிங்களா? சணப்போ தக்கை பூண்டோ அவுரியோ கொளிஞ்சியோ, சரிங்களா? அது வந்து ஒரு அடுத்து நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளை பரப்புறதுக்கான அல்லது தேக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வேர்களுக்கு கொடுக்குற மாதிரியான அமைப்பு உள்ளது. அது உணவு, அது மட்டுமே உணவு கிடையாது. பாயிண்ட் என்னென்னா, அது வந்து மண் மேலே ஒட்டக்கூடிய வகையிலான தன்மை உள்ள ஒரு பொருள். இப்போ நீங்கள் அதை ஜீவாமிர்தம் நேரடியாக நிலத்தில் கொடுக்கறதுக்கும், மண்ணில் ஒன்று இந்த சணப்பு தக்கை பூண்டு அவுரி கொளிஞ்சி இது மாதிரி வளர்த்துட்டு அதை வளர்த்து மடக்கி உழுதுட்டு அந்த நிலத்தில் நீங்கள் ஜீவாமிர்தம் மீனமிலம் கொடுக்கறதுக்கும் அது இல்லாமல் கொடுக்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு சில பேரால் அது வளர்க்க முடியாதுங்கிறதுக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அடி உரம் போடுங்க, தலைச்சத்துக்கான அடி உரம் போடுங்க, மக்கின தொழு உரத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜீவாமிர்தமோ மீனமிலமோ கொடுங்க அல்லது உயிர் உரங்கள் கொடுங்க, அது நல்லா வேலை செய்யும். ஏன்னா அந்த மக்கின தொழு உரமோ அல்லது சணப்பு தக்கை பூண்டோ இதெல்லாம் என்ன வேலை பார்க்கும் அப்படின்னா, கொடுக்கக்கூடிய இடுபொருள்களை பரப்புறதுக்கு, பரவலாக்கம் பண்ணுறதுக்கு அதோடைய தேவை ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக வறண்ட பகுதிகள், மேட்டு பகுதிகள், மலையடிவார பகுதிகள், மணல் காடு, அங்கெல்லாம் வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா செம்மண், இது சுக்கா மண் காடு, அங்கெல்லாம் இந்த சணப்பு தக்கை பூண்டு போன்ற அவுரி கொளிஞ்சி போன்ற பசுந்தால் உரங்களை அவசியம் வளர்த்து மடக்கி உழுகிறத வருஷம் ஒரு தடவை பண்ணுறத ஒரு இயல்பாகவே வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிறப்ப நமக்கு வந்து மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும், சரிங்களா? அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குறைந்த அளவில் கூட மற்ற பொருள்கள்லாம் கொடுத்தீங்கன்னா கேட்கும். அடிப்படை வேணும், அந்த அடிப்படை தான் இது, சரிங்களா? அதனால் வருடம் ஒரு முறையாவது ஏதாவது ஒரு காலத்தில் இந்த பசுந்தால் உரங்களை வளர்த்து மடக்கி உழுகிறதுக்கான வழியை எல்லா வகை நிலத்துலையும் எல்லாரும் பார்க்கறது ரொம்ப நல்லது. அதன் மூலமாக நமக்கு என்ன ஒரு பெரிய நன்மை கிடைக்கும்னா, நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருள்களோட அளவும் குறையும், நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் லாபம் அதிகரிக்கும், சரிங்களா? நன்றிங்க.